போங்கயா. மாமா 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 நீ சொல்ல கூடாதயா, நீ செல கம்முனு கிட காரியத்தியே கெடுக்க தெரிஞ்சீங்க. மாமா என்ன மாப்ள என்ன மாமா தமிழரோட வந்திருக்கீங்க? சாப்பிட்டுட்டே இருந்தேன், கூப்பிட்ட உடனே வந்துட்டேன். யாரு இதெல்லாம்? என் ஃப்ரெண்ட்ஸ். அதர்க்கட்டும் இங்க பாருங்க மாப்ள, சொன்ன மாதிரியே நாலு நாளைக்குள்ள சிலையை செஞ்சு கொண்டாந்துட்டீங்களே, எப்படி கொண்டாந்தீங்க? போலீஸ்காரன் வரட்டு, நான் சிலை செஞ்சு கொண்டு வந்துட்டேன். என்னது போலீஸ் விரட்டினாங்களா? இல்ல இல்ல, சீக்கிரம் செய்யுங்க சீக்கிரம் செய்யுங்கன்னு போலீஸ்காரங்க விரட்டினாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஐடி சிலை செய்யணுமா, அதனால கைதி சிலையை கொண்டு வந்துட்டேன். ஐயோ, இத என் மக பார்த்தாலும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டு. கூப்பிடுங்க. அம்மா அம்மா. என்னப்பா? இங்க பாருமா, இங்க பாரு. வரும் உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, முடி மட்டும் கருப்பா இருக்க. இருக்கட்டுமே, நான் தான் கவரிமான் முடிய ஒட்ட வச்சேன். ஒரு முடிய புடுங்கினீங்க, சில செத்துரும். மானமுள்ள சிலைங்க, மனுஷனுக்கே இல்லையா? எங்க சில கல்லு சத்தமே கேட்கலையே. அதான் தலைபூரா களிமண்ணா இருக்குல்ல. அப்புறம் ரெண்டு கண்டிஷன், சிலையை யாரும் தொட்டு பார்க்கவோ தட்டி பார்க்கவோ கூடாது. இன்னொரு கண்டிஷன், சிலையை யாரும் ஈர துணியால தொலைக்க கூடாது. சாயம் போயிரும்ல. என்னது பெயிண்ட் போயிடும்? யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். பின்ன சிலையா சொல்லும், நீ கண்ணாடி ஒழுங்கா போடியா, அப்புறம் சிலையே வேணாம்னு சொல்லிடுவேன். யார் தும்மனது? நான் தான். வாய திறக்கத ஏத்திடுவேன். எங்க தலை பெருசா இருக்க, மண்டைய உடைச்சு உள்ள கஞ்சா வச்சு வெளிநாட்டு கடத்தின என்ன? யோ, மண்டைய கிண்டைய உடைச்சிங்க. யாரு பேசுன? நான் தான். என்னங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து யாரு தும்முனா யாரு பேசுனான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. மாமா, இந்த சிலைய ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க மாப்பிள, காவலுக்கு ரெண்டு போலீஸ போட்டுறேன். யார் கத்துனா? இது கூட நான் தாங்க. மாப்பிள மாப்பிள, என் லட்சியம் நிறைவேறி போச்சு. நான் நினைச்ச மாதிரியே சிலையும் கிடைச்சு போச்சு. இனிமே உங்க கல்யாணத்துக்கு தடையே இல்ல. வேலை கைக்கு வந்துருச்சு. என்னது? இல்ல, உங்க பொண்ணு என் கைக்கு வந்துருச்சுன்னு சொன்னேன். என்னைய தண்ணிய காணும், குடிச்சிருப்பீங்க. வாஸ்தவம் தான். எங்க இந்த சிலைய பண்ணி பண்ணி? சிலை பண்ணி பண்ணியா? செதுக்கி செதுக்கி. உங்க கையெல்லாம் காய்ச்சிருக்குமில்ல, கொண்டாங்க ஒத்தடம் குடுக்கறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன கைவிட்ட மாட்டீங்களா? சத்தியமா கைவிட்ட மாட்டேன். இந்த சிலை சத்தியமா? என்ன சத்தம்? எப்பவுமே நான் சத்தியம் பண்ணும் போது சத்தம் போட்டுதான் சத்தியம் பண்ணுவேன். சரி, சீக்கிரம் வாங்க. சரி. ஐயோ, யோ, என்ன ஐயா? மணி ஆறாயிடுச்சு. சாராயமா, நீயே போய் சாராய கடையில வாங்கி குடி. இந்த வேஷத்துல நான் எப்படியா வெளியே போறது? சரி, வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன். என் நேரம் ஐயா. அப்படியே ரெண்டு பொட்டல ஊறுகாய் வாங்கிக்க. ஊறுகாயா? அதெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. உட்காரு 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 உட்காரு. மானம் மானம். சிலைக்கு கூடவா மானம்? சிலையை செய்யும் போது திறந்து போட்டுக்கிட்டா செய்வாங்க. ஒழுங்கா உட்காரியா. சிற்பி செல்லப்பா மரணம். ஐயோ, அப்பா போயிட்டாரு போயிட்டாரு போயிட்டாரு. இப்ப அது என்னமா பண்றது? அநியாயமா அந்த புள்ள செத்து போயிட்டானே. கல்யாணத்துக்காக ஏதாவது வாங்கலாம்னு மெட்ராஸுக்கு போயிருக்கும், போற இடத்துல இப்படி ஆயிடுச்சு. என்னமா சிலைய காணும்? என்னப்பா நீங்க அவரு செத்த சோகத்துல சிலை எங்க தூக்கி வச்சிருப்பீங்க? நான் என்னென்ன எல்லாமோ நினைச்சனே, அநியாயமா இப்படி போயிட்டாரு. அப்பா அப்பா, சிலை இங்கதான் இருக்கு. ஆமா, செல்லப்பா செத்த சோகத்துல சிலைய இங்கதான் கொண்டாந்து வச்சிருப்பேன். இருக்கு இருக்கும். அப்பா இங்க வாங்க. என்ன? இந்த சிலைய செஞ்சதுக்கு அப்புறம் தானே அவர் செத்தாரு. ஆமா. அதனால ராசி இல்லாத இந்த சிலைய வேற எங்கயாவது தூக்கி எறிஞ்சிட்டா எங்க போட போறீங்க? கடல்லதான். யார் பேசுனா? என்னது அப்பா? அவரோட ஆவிதான் பேசுதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த சிலைய வேற எங்கேயும் தூக்கி எறிய வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் செல்லப்பா. மறுபடியும் அவரோட ஆவிதான் பேசுது. செல்லப்பா செல்லப்பா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். உங்கடா நீங்க.